ராசிக்காரர்களுக்கு இதுவரை குருவானவர் ரெண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பார்க்கிறார் அவர் மூன்றாம் இடத்தில் மாறினாலும் அவருடைய பார்வை என்பது மிக விசேஷமான பார்வையாக ஐந்தாம் பார்வை என்பது உங்கள் ராசிக்கு ஏழும் அடுத்ததாக ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதும் அடுத்ததாக ஒன்பதாம் பார்வை என்பது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை அனுகூலத்தையும் தரும் கன்னிக்கு கண்டிப்பாக திருமண அமைப்பில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கன்னி ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம் குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் தூரத்தில் கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும் சட்ட சிக்கலுக்கு வரை வந்து விட்ட குடும்ப பிரச்சனைகள் ஒன்று சேருவதற்கு பெரியோர்கள் மத்தியசம் செய்வது பெரிய அளவு அனுகூலங்கள் ஏற்படும் திருமண அமைப்பு மிகப்பெரிய சீரும் அனுகூலம் பெறுவதுடன் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படும் பெற்றோர் பெரியோரை விட்டு தொலைதூரத்தில் தூரத்தில் பிரிந்தவர்கள் பெற்றோர்களுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் தேவையில்லாத சண்டை சச்சரிவுகள் எல்லாம் மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் அனுகூலத்தையும் நீங்கள் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் என்ற கனவு இட்டிருந்ததெல்லாம் கண்டிப்பாக வாங்குவதற்குண்டான பண வரவு ஏற்படுவது மற்றற்று மகிழ்ச்சி ஏற்படும் நீண்ட நாட்களாக வராத பணங்கள் வருவதற்குண்டான அமைப்பு சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களை சந்திப்பது மகான்களை சந்திப்பது தெய்வ காரியங்களுக்கு அடிக்கடிக்கு சென்று விட்டு வருவது கும்பாபிஷேகம் மற்ற விஷயங்களெல்லாம் உங்களை கொண்டு ஒரு அழைப்பு விடுக்கக்கூடிய விருந்தாளியாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கன்னீராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் மேலும் இந்த குரு பயிற்சியில் பல தடைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு திருச்சியில் உள்ள உத்தமர் கோயில் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளை கொண்ட அற்புதமான கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் அந்த மும்மூர்த்திகளை அருளை பெற்று அங்கிருந்து தஞ்சையில் உள்ள தென்குடி திட்டை பத்து கிலோமீட்டர் தஞ்சையிலிருந்து இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு மொத்தம் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமான ராஜகுரு ஆலயத்திற்கு சென்று அம்பாளுக்கு பசுனை கொடுத்து ராஜகுருக்கு பசுனையுடன் விபூதியை கொடுத்து விபூதியை குருவின் பாதத்தில் போட்டு எடுத்துக்கொள்வதுடன் அந்த குரு சன்னிதானத்திற்கு எதிர் மேல் நோ மேல் நோக்கி பார்த்தீர்கள் என்றால் நவக்கிரக ஒன் பன்னெண்டு ராசிக்குண்டான கட்டங்கள் இருக்கும் அதில் உங்கள் ராசிக்கு கீழாக நின்று உங்களுக்கு வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றி கொள்வதற்கு பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த எல்லாம் இந்த குருவானவர் உங்களுக்கு ராஜகுரு வழி நின்று செய்து இந்த குரு பேச்சிலே வழிநடத்தி வைப்பார் அப்பேற்பட்ட அற்புதமான கஷேத்திரத்துக்கு சென்று வழிபாடு செய்தாலே இந்த குரு பயிற்சி கண்ணிக்கு எல்லா வளத்தையும் கொடுப்பதை கண்கூடாக பார்க்கலாம்